அந்தமா பத்தி ஏன்ட்ட வீடியோ இருக்குன்றா ஒருத்தன், இந்தமா பத்தி ஏன்ட்ட விடுங்க, உங்க கட்சியா இதெல்லாம் வீடியோ கடையா கேசட் வைக்கிறியா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு முக்கினாலும் அரசியலாக எடுபடாது, வீசப்படும், தனிமைப்படுத்தப்பட வேண்டும், தனிமைப்படுத்தணும், இல்லைன்னா நடக்காது, அடுத்து ஓடுவோம், இதெல்லாம் பத்தாது, நமக்கெல்லாம் இடம் பத்தாது, அந்த ஆளுங்களாம் அடுத்து மறுத்தி விட்டுடலாம். பாவம் நீங்க நம்ம காயத்ரி நகராவுக்கே பதில் சொல்ல முடியல அண்ணாமலையால, அந்த காயத்ரி நகரா மக்கள் சொல்றாங்க ஏவா ஒத்தைக்கு ஒத்தி வாடா அப்படின்றாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒத்தைக்கு ஒத்தி வாங்க கூப்பிடுறாங்க, ஆனா அது பதில் சொல்ல முடியல அண்ணாமலையால. தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அறிவு வேண்டும், அது அண்ணாமலைக்கு இல்ல, அதனால அவரை கலச்சு விடுறோம். அப்புறம் இன்னொரு பீஸ் இங்கே வந்து பேசினாராமே, இங்கே வந்து பேசினாராம், எனக்கு அவரை பத்தி ரொம்ப கவலை இருக்கு, ரொம்ப வருத்தப்படுவேன், ஆட்டுக்குட்டி ஒரு பக்கம் புலம்புது, ஒரு பக்கம் நம்ம சீமான் ஒரு பக்கம் புலம்புறாரு, இங்க ஆட்டுக்கு தாடி ஒண்ணு இருக்கிறாரு, அவர் பேரு கூட ரவியா, மொட்டையா ரவினா, இவர் என்னன்னு பார்த்து பதவி தூக்குங்க, ரம்மி ரவி, என்ன பேரு? ரம்மி ரவி. ஏன் ரம்மி ரவி? தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரம்மி விளையாட்டுல தன் சொத்தை இழந்து குடும்பத்தை இழந்து மொத்த மொத்தமா தற்கொலை பண்ணிக்கிறான், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை போட்டார்னா அதை வாங்கி பின்னாடி போட்டு மேல உட்கார்ந்துருக்கு இந்த பீஸ். அது இல்லாம முந்தா நாள் அண்ணாமலை வாங்கின அடி இருக்குல்ல பத்திரிகையாளர்கிட்ட, அதுல இருந்து இவர் காப்பாத்துறாராம் அண்ணாமலைய, எப்படி காப்பாத்துறாராம்? தமிழ்நாடு, தமிழ்நாடு என்று எதற்கு பெயர் வைக்க வேண்டும், தமிழகம் என்று பெயர் வைக்கலாம், தமிழ்நாடு என்ற பெயரு வெறும் ஒரு மாநிலத்துக்கு சூட்டப்பட்ட பெயர் இல்லை, எங்கள் விடுதலை போருக்கு கிடைத்த வெற்றியினுடைய பெயர் அது. வெளியே வந்த சிரிப்பாக சொன்னார், அந்த பேராசிரியருடைய நூற்றாண்டு விழா அரசியலை கற்றுக் கொடுக்கும், நமக்கு வழியை கற்றுக் கொடுக்கும், திராவிட இயக்கமும் திராவிடர் என்கிற சொல்லாடலும் சும்மா இல்ல, ஆரியத்தை எதிர்க்கிற அரசியல் சொல் என்றால் களத்திலே நில்லும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.